வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்று உங்கள் நண்பன். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து அட்லாண்டாலேயே ஒரு சூப்பர் ஐக்கானிக்கான இடங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து அட்லாண்டாவுடைய சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க். வாங்க, இது ஸ்பெக்டாக்குலர் பார்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் நடக்குதுங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நான் தாங்க உங்கள் தமிழ் பையன். அமெரிக்காவில் இருக்கிற புது புது இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இங்கே நடக்க பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இப்போ தான் என் வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் இருக்கிற அட்லாண்டா சிட்டியோடைய டவுன் டவுனுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டவுன் டவுன் அட்லாண்டா ரீச் ஆகியாச்சுங்க. இதுதாங்க பார்க்கிங் லாட்டு. இந்த பார்க்கிங் லாட் வந்து கரெக்டாக சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க்குக்கும் இங்கே இருக்கிற ஃபெரிஸ் வீல் ஸ்கை வியூ ஃபெரிஸ் வீலுக்கு நடுவில் இருக்குங்க. இங்கே கார் பார்க் பண்ண ஒரு நாளைக்கு $30 கொடுக்கணும். அதுக்கு தான் எங்கள் அப்பா பே பண்ணிட்டுருக்காரு. நம்ம இருக்கிற ஊர் பேர் அட்லாண்டாங்க. இங்கே அட்லாண்டாவில் தான் சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க் இருக்குது. சம்மர் 1996 ஒலிம்பிக்ஸ் வந்து அட்லாண்டாவில் தாங்க நடந்தது. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அங்கே சூப்பராக ஒலிம்பிக் ரிங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேன்ஹாட்டனில் இருக்கிற சென்ட்ரல் பார்க் மாதிரி அட்லாண்டாவில் இருக்கிற இந்த பார்க் வந்து ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இந்த என்டையர் பார்க்கே அட்லாண்டாவில் நடந்த சம்மர் 1996 ஒலிம்பிக்ஸுக்கு தாங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்குங்க. June 19 தான் வந்து இந்த சூப்பர் செலிப்ரேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க. சாப்பாடு விற்கிறது வந்து ஃபன்னல் கேக்கிலேருந்து ஜூஸ் வரைக்கும் எல்லாமே விற்கிறாங்கங்க. அங்கே லெமனேட் ஸ்டாண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கல்கத்தா மாதிரி இங்கே அட்லாண்டாலையும் ட்ராம் இருக்குங்க. இந்த ட்ராமில் இருக்கிறவர் யாருங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருக்கும் அட்லாண்டாவுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குது. இன்னொரு க்ளூ, இவர் காந்தி தாத்தாவுடைய தீவிரமான ஃபாலோவர். யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறேன். இந்த பார்க்கோட பேரே சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க்கு. சென்ட்னா நம்ம எல்லாருக்குமே வந்து 100 அப்படின்னு தெரியும். இதுக்கு ஏன் 100 பேர் வச்சுருக்காங்கன்னா, மாடர்ன் டே ஒலிம்பிக்ஸ் முதல்ல கிரீஸில் வந்து 1896 கொண்டாடினாங்க. எக்ஸாக்டாக 100 கழிச்சு தான் இது வந்து அட்லாண்டாவில் கொண்டாடினாங்க. அப்படின்னா 100வது ஒலிம்பிக் செலிப்ரேஷன் வந்து அட்லாண்டாவில் தான் நடந்தது. அதனால தான் இந்த பார்க்குக்கு பேர் சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க். இந்த 100 நம்பரை நம்ம பார்க் ஃபுல்லாக நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இந்த இடம் தான் பார்க்குடைய என்ட்ரன்ஸ். இந்த பார்க்கை கட்டுறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த தூணை கார்டன்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக் டார்ச் ஏற்றுற தூண் இதுங்க. அட்லாண்டா ஒலிம்பிக்ஸில் ஏற்றின கார்டன் இது கிடையாது, அது ஸ்டேடியம் பக்கத்தில் வேற இடத்துல இருக்கு. அமெரிக்காவில் ரிச்சாவை நானே இப்போ தாங்க பார்க்குறேன். சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க்கில் யூஸ்வலாகவே வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்குங்க. அப்கமிங் செலிப்ரேஷன் வந்து June 10th. நாளைக்கு வந்து June 10thங்கிறதுனால அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போது சென்னை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைம்ங்கிறதுனால வந்து இங்கே நிறைய கூல் ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் தான் விற்பாங்க. அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்லாம் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா June 10th வந்து ஸ்பெஷலாக ஷர்ட்லாம் விற்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பைனாப்பிள் ஜூஸ் போட்டு தர ஒரு கடை இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்க வந்து பைனாப்பிள்லேயே வந்து ஜூஸை போட்டு தராங்க. ஸோ எந்த கப்புமே வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சூப்பரான டூலும் யூஸ் பண்ணுறாருங்க. இங்கே உள்ளே இருக்கிற டூவில் வந்து அவர் அப்படியே பைனாப்பிள்குள்ளே போட்டு சொருகி எடுத்துறாருன்னா அதுவே வந்து பைனாப்பிள் ஸ்லைஸ் எல்லாம் போட்டு கொடுத்துரும். எவ்வளோ சூப்பராக டூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கடையுடைய ஓனர் வந்து அவருடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லி ஒரு சூப்பரான பைனாப்பிளும் டேஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து கோன் ஐஸ் கடையும் இருக்குங்க. இதை வந்து இட்டாலியன் ஐஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாங்க, இதுதாங்க வந்து ஐகானிக் ஒலிம்பிக் ரிங் ஃபவுண்டனு. இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் தெரியும். நான் இப்போவே காமிக்கிறேன்.
இங்கே சில ஓட்டைகள்லாம் இருக்குங்க. இந்த ஓட்டைகள் வழியாக வந்து தண்ணி வரும். அந்த ஓட்டையிலேருந்து வர தண்ணியும் அதோட இருக்கிற லைட்ஸும் வந்து மியூசிக்கு சேர்த்த மாதிரி இன்சிங்க் இருக்குங்க. இது வந்து நம்ம பெலாஜியோ ஃபவுண்டனில் பார்த்தோம் லாஸ் வேகஸில். அந்த வீடியோவை பார்க்கலனா நீங்கள் இப்போவே போய் லாஸ் வேகஸ் வீடியோவை பாருங்கள். ஆமாங்க, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஃபவுண்டன் வரும். ஆனால் கோவிட்க்கு அப்புறம் இதை வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. 2018 எங்கள் தாத்தா பாட்டி எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த கிளிப்பு தாங்க இது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ குட்டி பசங்கள்லாம் இது வந்து ஒரு பிளே கிரவுண்டாக மாற்றிட்டாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பராக தாங்க இருக்குது. நீங்கள் இந்த ஒலிம்பிக் ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. இதுக்கான காரணம் ஒலிம்பிக் வந்து ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இல்லைங்க, ஒரு வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் செலிப்ரேஷன். அதனால அவங்க வந்து நிறைய பேரை வந்து இங்கே தங்க வைக்கிறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணணுங்கிறதுனால இந்த ஃபவுண்டனை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபண்ட்ரேசர்ஸும் அவங்க வந்து பண்ணாங்க. அதில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ண பீப்புளுடைய பேரெல்லாம் இந்த செங்கலில் எழுதி வச்சுருக்காங்க. சூப்பரில்? ஒலிம்பிக் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டார்ச் ஏற்றுவாங்கல்ல, அந்த கால்டனை தான் இந்த பார்க் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமான ஒரு ஒலிம்பிக் செலிப்ரேஷனில் 1996 ஒரு வேதனையான விஷயமும் நடந்ததுங்க. 1996 ஒலிம்பிக்ஸ் வந்து பீக்காக நடந்துட்டு இருந்த டைமில் ஒரு பாம் பிளாஸ்டிங் நடந்ததுங்க. இதில் ரெண்டு பேர் சேர்த்து நிறைய பேர் காயமாயிட்டாங்க. அப்படி நடந்தாலும் வேறு எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்து இந்த 1996 ஒலிம்பிக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடி முடித்தாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பாம் பிளாஸ்டிங் காரணமாக இருக்கிறவரை கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஜூன்டீன்த் வீக்கெண்டில் மட்டும் இங்கே $2,00,000 வியாபாரம் நடந்திருக்கான். அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபாவில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா. இது வெறும் சென்டெனியல் பார்க்கில் மட்டும்தாங்க. அப்போனா அமெரிக்கா ஃபுல்லாக எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கும்? ஜூன்டீன்த்னா என்ன, அதை எதுக்கு கொண்டாடுறாங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்கலனா இந்த கார்டில் வர லிங்க்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டில் இருந்து அட்லாண்டா ஸ்கைலைனில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பில்டிங்ஸை சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். VK3 மியூசிக் நீங்கள் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிங்கல்ல, இங்கே பாருங்க. இவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்தது, என்ன சாப்பிடலாம் எங்கே சாப்பிடலாங்கிறத பற்றி எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லெமன் ஐட் ஸ்டாலுக்கு வந்து இங்கே லெமன் ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தோம். இந்த குட்டி பையன் ஜூஸ் போட்ட ஸ்டைலில் பார்த்ததும் இங்கே ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறான்னு வந்துட்டோம். இவன் அழகாக எப்படி இந்த ஜூஸை போடுறாங்கிறத எனக்கு செஞ்சு மட்டும் காமிக்காமல் சொல்லியும் காமிச்சான். இவங்க ஃபேமிலியாக இந்த ஸ்டாலை வச்சுருக்காங்க. அம்மா, இந்த தம்பி, அதுக்கப்புறம் இவனுடைய சிப்லிங், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஜூஸ் ஸ்டால் நடத்துகிறாங்க. இந்த ஒரு லெமன் ஜூஸோடைய விலை $8 இருக்கு. ஹிஸ்ட்ரி த மேஜிக் நம்பர். அதுக்கப்புறம் அவன் வந்து ஐஸ் ஆட் பண்ணுறான். லெமனேட வந்து இப்போ ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்து தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குளுக்குறாங்க லெமனேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. So are you guys just working for the summer or like are you usually here? Working for, right, we're usually here. Mm-hmm. We have one that operates out of Covington as well. Mm-hmm. That's cool. Thank you. All right. Mana.
கரெக்ட். அப்படின்னா அந்த சுகர் தான் அந்த டேஸ்ட். அப்போ அட்லாண்டா சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க்கில் நடந்த ஜூன்டீன் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி நாங்கள் இங்கே வரும்போது வெறும் பார்க்க மட்டும்தான் சுற்றி காமிக்கணும்னு நினச்சோம். ஆனால் ஜூன்டீன் செலிப்ரேஷனை எதிர்பார்க்கலங்க. பட் அதையும் உங்களுக்காக கவர் பண்ணதில் எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட மறக்கும் கூறிய வீடியோ பெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த் என்று உங்கள் நண்பர்.